Hey guys, welcome back to our channel. This is our Patient Tamil Health and Beauty channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். இது வந்து நான் ஃபேஸ் வாஷ் பத்தி தான் போட போறேன். இது வந்து காஸ்மெட்டிக் கிடையாது, இது வந்து ஒரு மெடிக்கல் ஃபேஸ் வாஷ். இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ரிசல்ட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு, இல்ல எனக்கு பிரிங்கிள்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, பிரைட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜ்க்ளோ. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும். நியர்பை ஸ்டோர் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்னி ஸ்கின், இல்லை ஆயிலி ஸ்கின், இல்லை ட்ரை ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து டாக்டர் ரெக்கமெண்டட். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ், மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் அண்ட் சாலிசிலிக் ஆசிட். இது வந்து கிளைகாலிக் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே. அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் வந்து இதுதான் மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அலோவேரா, விட்டமின் இ, விச் ஹசல் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த அஞ்சு தான். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓல்ட் அண்ட் டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி நல்லா வந்து ரிஜினுவேட்டிவாக ஸ்கின்னை வச்சுக்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. அடுத்து வந்து ரிங்கிள்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் நம்ம ஸ்கின் டோனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து வந்து நம்ம போஸை வந்து அன்பிளாக் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இதை 2 வீக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி டியூப்பில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலே உங்களுக்கு முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை வந்து யூஸ் பண்ணும்போதே எப்படி இருந்துச்சு, இது யூஸ் பண்ணக்கப்புறம் வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து லைட்டாக டிங்க்ளிங் ஒரு மாதிரி யூஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி லைட்டாக எரிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் கண்ணில் பட்டுச்சுன்னா எரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதில் அந்த ஃபீலே இல்லை. ஸோ அதுலேயே வந்து தெரியுது இது வந்து ரொம்பவே மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது எனக்கு வந்து பெருசாக வந்து கண் எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஃபேஸ்க்கு போடும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி கண்ணே எரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் என் ஸ்கின் வந்து இருந்துச்சு. ரொம்ப பிரைட்னஸ் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது 2 வீக்ஸ் கழித்து நான் யூஸ் பண்ணக்கப்புறம் பாருங்கள் ஃபேஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு. லைட்டாக வந்து அந்த டார்க் ஸ்பாட் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த ஃபேஸும் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. கேமராவில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கப்புறம் அதோட ரிசல்ட் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேஸ் வந்து லைட்டாக இந்த கண்ணுக்கிட்ட வந்து நம்மளுக்கு விங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட கொஞ்சம் லைட்டாக குறைந்த மாதிரி இருக்கு. எனக்கு பெருசாக தெரியல. பட் மெடிக்கல் இதுங்கிறதுனால நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து டாக்டர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா 6 மந்த் ஆச்சு நீங்கள் மேக்ஸிமம் கண்டினியூவாக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெர்மாடியோ அலோவேரா ஃபேஸ் வாஷ் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து இது வந்து நான் ட்ரை பண்ணேன். இது வந்து நான் வீடியோவில் டெர்மாலஜிஸ்ட் அந்த மாதிரி வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 315 வருது உங்களுக்கு. ஆனால் ஆஃபரில் வந்து 270 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன். நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸுக்காச்சும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். 100 ml ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் அண்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆக்னி இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கனால உங்களோட ஸ்கின்ல இருக்க ஆக்னியும் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ஆக்னி கொஞ்சம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகிறத வந்து நான் பார்த்தேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகிருந்துச்சு. இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் வந்து ஆக்னி வந்து கொஞ்சம் ரெடி. ஹாய் செல்லக்குட்டி, இப்போ இவன் வேற இவன் சேட்டை தாங்க முடியலப்பா. போட ஸ்கின்ன வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பிரைட்டான மாதிரி தான் தெரியுது. கேமரால வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் வந்து ஸ்கின் கொஞ்சம் வந்து பிரைட்டாக தான் இருக்கு. அண்ட் வந்து இன்னொன்று இதோட மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்னி ஸ்கேரை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். கிளைகாலிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் ரெண்டுமே வந்து நம்மளோட ஆக்னி ஸ்கேரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட்டு. இந்த ஃபேஸ் வாஷ் இல்லைனாலும் நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷாக இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிற எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆக்னியோ இல்லை அந்த டார்க் ஸ்பாட்டு அந்த ஸ்கேர் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து எனக்கு ரொம்பவே மைல்டாக இருக்குது. நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் ஃபேஸ் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது வாஷ் பண்ணதும். நான் யூஸ் பண்ணதை வச்சு ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹார்டாக ஒரு மாதிரி பிரைட்னிங் இந்த மாதிரி ஆசிட் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக தோல் உரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரொம்பவே மைல்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இது வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்மளோட போர்ஸும் வந்து நம்ம நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் மஸ்ட் யூஸ் பண்ணணும். சன்னில் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின் படும்போது ரொம்ப ரெட்டிஷாக ஒரு மாதிரி டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசிட் ஃபேஸ் வாஷோ இல்லை பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனாலும் வெயிலில் போகிறீங்க, வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். முன்னாடி நீங்கள் யாராவது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிவ்யூவும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ், பை பை.